ஹாய் ஹை வீடியோ அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்துட்டுருப்பீங்க அண்ட் தமிழில் வந்து நான் ஒரு என்னம்மா ம் அது ஒன்றும் செய்யாது நீ விளையாடுங்க ஸோ அது என் தமிழில் பார்த்துட்டு சில பேர் ஜர்க் ஆயிருப்பீங்க ஷாக் ஆயிருப்பீங்க மேபி என்னோடய வெல் விஷஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய என்னடாச்சு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க அண்டு இத்தனை வருஷமா ஆக்சுவலி நான் வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஸ்டாண்டர்ட்ல வந்து எங்க டேடி எனக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாங்க என்ன சொல்றது அழுது முரண்டு பிடிச்சி ஸ்கூட்டி வாங்கினேன் அதுக்கு முன்னாடி எதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் எதா இருந்தாலும் சரி என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க வந்து சொல்லு நீ நம்ம பைக்ல போகும்போது என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க வாக்கம் சொல்லு ஆ நான் பைக்ல போனோம்ல அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லு பெட்ரோல் இல்ல அது அசிங்கப்படுத்தாதுடா அப்ப இல்ல நம்ம வந்து அஜிம் மாமா கல்யாணத்துக்காக கடைக்கு போகும்போது நாய் வந்துச்சுல அது சொல்லு ஆ என்னாச்சா போ பைக்ல போகும்போது சாப்பா மா மாத்திர சாப்பிடுச்சு அப்புற குழங்கா சொல்லவே மாட்டியா சொல்லட்டா சரி சொல்ல வேணாம் நீ விளையாடிட்டியா எனக்கு அம்மன் செஞ்சு கொடு ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் செவன்த்து எயிட் ஒன்று எனக்கு நினைப்பில்லை ஸோ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு இருப்பேன் காரைக்கால் பார்த்திங்கன்னா முஸ்லீம் கேர்ள்ஸ் ரொம்ப கம்மி அப்போ வந்து நான் ஸ்கூட்டி வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கி நான் ட்ரைவ் பண்ணும்போது ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் என்ன வேறே விட்டு அந்த அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து ஸ்கூட்டியே இருந்தாங்க அண்ட் எனக்கு இருக்கிற எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை கார் டிரைவிங்காக இருக்கட்டும் எல்லாமே கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை அண்ட் கற்றுப்பேன் எல்லாத்தையும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கற்றுப்பேன் ஸோ அதுமாதிரி பைக்கும் கற்றுட்டு நல்லா தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் இது வரைக்குமே ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நடந்ததே இல்லை இது வரைக்கும் நடந்ததே இல்லை ஸ்கூலுக்கு போகும்போது மேபி இந்த மண்ணில் வந்து பைக்கு போனாக்கா அந்த ஆகும் பார்த்தீங்களா ஸ்கிட் ஆகி இல்லாட்டி கீழே விழுந்து அப்படி தான் நான் வந்து விழுந்திருக்கேனே தவிர்த்து மற்றபடி வந்து வேற எங்கேயோ ஒரு எதுலேயே போய் மோதியோ இல்லைனா வந்து மாதிரி எதுவும் நடந்ததே இல்லை இது வரைக்கும் மேபி அல்லாஹ் ப்ரொடக்ட் தான் நம்மளை காப்பாற்றணும் ஸோ அந்த மாதிரி டே இன்டர்ப் பண்ணாதுரா பேச விட மாட்டேங்கிறான் அதோட வந்து நீ பாரு ஆனால் நீ பேசாது அல்டி உனையும் நான் அனுப்பி விட்டுருவேன் ம் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஸோ இது வரைக்கும் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் நடந்தது இல்லை என்ன ஆச்சு என்ன என்ன ஆக்சிடென்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த ஆக்சுவலி அந்த ஆக்சிடென்ட் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சதே வந்து மேபி இதுக்கப்புறம் வந்து பைக்கில் போகிறவங்க கொஞ்சம் காஷியஸாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்ன நடந்துச்சுன்னா வந்து என் பிரதர் மேரேஜ் ஆக்சுவல் இந்த ஆக்சிடென்ட் நடந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் மந்த்துக்கு மேலே ஆகுது ஆனால் நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ணலை மிமி மீன்ஸ் வந்து எங்கள் ஃபேமிலிக்குள்ளே மேபி தெரியுமே தவிர்த்து அப்பார்ட் ஃப்ரம் அவர் ஃபேமிலி யாருக்குமே தெரியாது வேணாம் மேரேஜ் டைமில் வந்து சொல்லிக்க வேணான்னு சொல்லிட்டு சொல்லலை சொல்ல வேணான்னு சொல்லியாச்சு ஸோ தம்பி கல்யாணத்துக்கும் கரெக்டாக ஒரு டென் டேஸும் நைன் டேஸும் தான் இருக்கும் ஊர் அழைக்கிறது ஷாப்பிங் பண்ணுறது இப்படி ரொம்ப டைட்டாக வீட்டுக்கு எங்கள் டேடி வீட்டில் வந்து வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அதான் வந்து டைட்டாக வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ அந்த டைட்லேயும் பார்த்திங்கன்னா வந்து மதியானம் ஒரு ஒன் தேர்ட்டி சம்திங் இருக்கும் ஸோ ஒன் தேர்ட்டிக்கு என்ன ஆச்சுன்னா வந்து நான் இன்னைக்கு வந்து மெசேஜ் பண்ணுற மாதிரி நான் வந்து கடைக்கு போகிறேன் கடையில் போயிட்டு என்ன வாங்க போனேன்னா அந்த சாரிக்கு ஜம்கி ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையாக எனக்குன்னு தெரில அந்த டைமில் ஏதோ போகணும் போய் விழுந்து வாரணும்னு இருந்திருக்கு போல் ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டிக்கு வந்து இனித்திக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன் மத்தியானம் ஒன் தேர்ட்டிக்கு இந்த மாதிரி நான் வந்து கடைக்கு போகிறேன் ம் ஸோ நான் வந்து கடைக்கு போயிட்டு இந்த ஜம்கி ஒர்க்கு அதுக்கெலாம் அதை வாங்க வேண்டியது இருக்குது ஸோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி இசு நிற்கிறான் பின்னாடி வந்து எங்கள் மம்மியும் உட்காந்துருக்காங்க ஸோ நாங்கள் மூணு பேரும் ஒன் தேர்ட்டி இருக்கும் எங்கள் மம்மி அப்போவே சொன்னாங்க வேணாம் இந்த டைமில் வேணாம் ஈவினிங் போகலாம் இல்லைன்னாக்கா வந்து கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை இப்போ வாங்க போயிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தானே வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் காரைக்காலில் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து தெரியும் நான் சொல்கிற ஏரியா எல்லாமே காமராஜர் சாலை ஸோ காரைக்கால் காமராஜர் சாலை பார்த்தீங்கன்னா வந்து சிஆர்சி டெப்போலேருந்து அந்த லாஸ்ட்டு பீச் ரோடு வரைக்கும் அந்த காமராஜ் தான் போகும் ஸோ ரொம்ப பெரிய ரோடு அது ஸோ கா எங்கள் வீட்டிலேருந்து காமராஜ் சாலையில் நான் வந்து பைக்கில் போயிட்டுருக்கும் போது கரெக்டாக வந்து காமராஜ் சாலையில் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் திரும்புவோம் ஸோ பெருமாள் கோவில் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ரீட் கிட்ட பார்த்திங்கன்னா அந்த முஜாஹிர் ஹோட்டல் அதெல்லாம் இருக்கும் ஸோ அது பக்கத்தில் மரியாவும் இது மர்லியா ரெஸ்டார்டுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கும் பரோட்டா கடை அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்டோ நின்றுட்டு இருந்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா தான் போயிட்டுருக்கேன் நான் ரொம்ப ஸ்பீடாகவும் போகலை ஏன்னா மம்மி இருக்காங்க தம் பையன் முன்னாடி இருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக ஃபார்ட்டி அதான் கரெக்டாக ஃபார்ட்டிலேயே நான் போயிட்டுருக்கும் போது நான் வந்து நடு ரோட்டில் போகல நார்மலாக அந்த சைடில் தான் நான் போயிட்டுருக்கேன் அண்ட் எனக்கு அந்த அந்த மர்லியா ஹோட்டலுக்கு வாசலில் வந்து ஒரு ஆட்டோ நிற்கிது அந்த ஆட்டோவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நாய் நின்றுருக்கு போல் போகல அந்த நின்று இருந்துச்சா தூங்கிட்டு இருந்துச்சா என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல நான் கரெக்டாக பைக்கு ஆட்டோ நிற்கிது பைக்கில் நான் இப்படி வரேன் ஸோ எனக்கு முன்னாடி தானே அந்த அந்த ஆட்டோக்கு முன்னாடி வந்து அந்த நாய் டக்குன்னு வந்து என் பைக்கில் குறுக்க வந்துச்சு ஸோ அது எப்படி வந்துச்சுன்னா ரொம்ப வேகமாக யாராச்சும் வந்து துரத்தி விட்டாக்கா வந்து அந்த நாய் வேகமாக ஓடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வேகமாக அந்த நாய் குறுக்க வந்துச்சு பாருங்கள் ஸோ எனக்கு வந்து அந்த பைக்கு அந்த நாய் மேல் நான் பைக்கை ஏற்றிட்டேன் அந்த நாய்மல் பைக்கு ஏற்றும் போது வந்து ஏ கத்துனது மட்டும்தான் எனக்கு நினப்பு இருக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரில அந்த ஏத்துனதுக்கு அப்புறமே வந்து எனக்கு அந்த பதட்டத்திலேயோ என்னமோ தெரில நான் வந்து எனக்கு மயக்கம் வந்துருச்சு பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்கு மேல ஏத்துனோடனே அந்த நாய் ஒரு சவுண்டு கொடுத்துச்சு அப்படியே கீச் கீச்சுன்னு ஒரு சவுண்டு மேபி அது மேல ஏற்று அந்த வழியில அதை கத்திருக்கு அது கத்துனதுக்கப்புறம் வந்து பைக் அப்படியே ஸ்கிட் ஆயிடுச்சு ஏதோ பாசி இசு கதை கேட்குறாங்க நல்லா பா பாசியில் அந்த இது வலு வலன்னு இருக்கிற இடத்துல வந்து நம்ம பைக் ஏற்றினா அவ்வளோ வலிக்கி விடணும் தெரியுமா அந்த மாதிரி வந்து நாயோட தோல் அந்தளவுக்கு சில்கியாக இருக்கும் போல் ஸோ ஏற்றினோனே ஸ்டக்குன்னு ஸ்கிட் ஆனது தான் எனக்கு தெரியுது அந்த நாய் கத்துன சவுண்டு எனக்கு தெரியுது அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து நான் விழுந்துட்டேன் போல் மீன்ஸ் ரொம்ப ஸ்பீடாக போகாததுனால நான் வந்து நான் எங்கேயோ பறந்து போய் விழாமல் அந்த பைக்கு போயிட்டுருக்கேன் அந்த பைக் அப்படி ஸ்கிட் ஆகி நான் கீழே விழுந்துட்டேன் ஸோ என்னோட என் ப என்னோட எனக்கு மீனோட இஸ் உட்காந்துருந்தான் அப்புறம் என்னாச்சு ஒன்றும் ஆகலை ஸோ என் முன்னாடி வந்து இசு உட்காந்துருந்தான் ஸோ இசு நானுமே இப்படி பைக்கை பிடிச்ச மாதிரியே நான் கீழே விழுந்துட்டேன் எங்கள் அம்மா வந்து ஒரு சைடு விழுந்துட்டாங்க ஸோ இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி இருக்கும் அண்ட் நாங்கள் விழுந்ததை பார்த்துட்டு ஃபுல்லாக அந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லாம் கூட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அண்ட் இந்த விழுந்து விழும்போது நான் ஸ்கிட்டாகி கீழே விழுறேன்ல விழுந்த வேகத்துக்கு வந்து நான் இந்த சைடு ஐ மீன் இந்த சைடு நான் விழுந்துட்டேன் ஸோ அந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து இந்த கையெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து தேய்ச்சிருச்சு தேங்க்யூ சூப்பராக இருந்தது ஸோ இந்த கை இந்த சைடு ஃபுல்லாக வந்து அப்படியே தேய்ச்சிருச்சு மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து காயம் அப்புறம் வந்து ஃபே அது என்ன ஆச்சுன்னா நான் விழுந் இப்படி கீழே விழும்போது டங்குன்னு அந்த தார் ரோடு இருக்கு இல்லையா அது வந்து நான் தேய்க்கில டங்குன்னு இப்படி அடிச்சிருச்சு ஸோ இப்படி அடித்த அடித்த போது ஒரு வலி எனக்கு வலிச்சது வலிச்சத்தோடு வந்து எனக்கு சுத் சுத்தமாக கான்ஷியஸ் இல்லை சுத்தமாக இல்லை எனக்கு வந்து நான் ஒன்றரை மணிக்கு விழுந்தேன் திரும்பி எனக்கு கான்ஷியஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் செவன் எயிட் இந்த டைமில் தான் எனக்கு கான்ஷியஸ் வந்துச்சு அது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது எல்லாமே எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்கள் அம்மா என்னை சுற்றி இருந்தவங்க சொன்னது தான் ஸோ வரைக்கும் தான் எனக்கு தெரியும் நான் ஸ்கிட் ஆகி விழுந்து இந்த பக்கம் எனக்கு அடித்தது மட்டும்தான் எனக்கு நினப்பு இருக்குது அந்த வலி எனக்கு இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அம்மா ஒரு பக்கம் விழுந்து கிடக்குறாங்க இசு வந்து ஒரு பக்கம் எப்படின்னா அந்த பைக்கில் நான் இப்படி விழுந்ததுனால நான் இப்படியே இப்படியே படுத்திருக்கேன் போல் கீழே விழுந்துட்டேன் இசு பார்த்தீங்கன்னா நானும் பைக்குக்கு கீழே இருக்கும் ஸோ என் பைக்கை தூக்கி தான் என்னையும் இசு எடுத்துரு தூக்கியிருக்காங்க அண்ட் இசுக்கெலாம் பார்த்திங்கன்னா கால் அந்த முட்டி இருக்கு இல்லையா முட்டி ஃபுல்லா என்னன்னா எப்போதுமே இசானுக்கு வந்து ஜீன்ஸ் போட்டு நான் வெளில கூட்டிட்டு இந்த ட்ரௌசர் போட்டுலாம் கூட்டிட்டு போனதே இல்லை ஏதோ நேரம் போல அணிக்க நான் ட்ரௌசர் போட்டு கூட்டிட்டு போயிருந்தேன் ஸோ இசு கால இந்த முட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியரா தேஞ்சிருச்சு எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு கல்யாண டைம்லாம் வந்து இப்படியே ரொம்ப என்னண்டோ ஆகிடுச்சு அவனுக்கு இந்த கையில எல்லாம் இசுக்கு ஃபுல்லா தேஞ்சிருந்துச்சு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி நாங்கள் விழுந்து இப்படிலாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபுல்லா வந்து அடி அடி நல்லா அடிச்சிருக்கு போல ஆனா வந்து அவன் அழுதுட்டு ஏஞ்சு நின்றுருக்கான் ஸோ அவனை தூக்கி ரவுத்து வச்சுருக்காங்க எங்கள் அம்மாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலை ஃபுல்லாக வந்து தேஞ்சிருச்சு ஸோ இந்த தலை தேஞ்சிருச்சு இந்த கையெல்லாம் வந்து நல்லா தேஞ்சிருச்சு ஏன்னா தாரோடு இருக்குது இல்லையா அதனால தாரோடில் விழுந்து அப்படியே செதறிடும் நம்ம ஸ்கின்லாம் அப்படியே தேய்ச்சிட்டு போயிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நடுரோட்டில் கடக்கவும் வந்து ஒரு லேடிஸாக இருக்கிறதுனால ஒரு முஸ்லீம் லேடிஸாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உடனே வந்து நிறைய லேடிஸ் வந்துட்டாங்க நிறைய ஜென்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க இதே பசங்க விழுந்து கடந்தாக்க ரெண்டு பசங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க லேடீஸுங்கிறதுனால நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ யார் யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரிய தெரியல மேபி இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா வந்து டக்குன்னு வந்து என் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் ஏன் நானாக இருந்தாலுமே டக்குன்னு நின்று பார்த்துட்டு போய் ஹெல்ப் பண்ணணும்னு யோசிக்கவே மாட்டோம் நின்று பார்ப்போமே தவிர்த்து போய் தூக்கி விட்டு விடுவோம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பயப்படுவோம் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுமோ என்ன ஏது பயம் எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்கும் ரத்த வத்தெல்லாம் பார்த்தா நான் ரொம்ப பயப்படுவேன் ஸோ அப்படி இருந்தும் கூட நிறைய முஸ்லீம் கேர்ள் லேடிஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து ரெண்டு ரோட்டில் கடந்தோம் எங்களை தூக்கிட்டு போயிட்டு எய்த்தாப்பில் ஒரு வீட்டு வாசலில் போட்டு என்னை தண்ணி தெளிச்சுலாம் பார்த்துருக்காங்க எனக்கு கான்ஷியஸ் சுத்தமாக இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து எங் அந்த காமராஜ் சாலையில் தான் ஜிஹெச் இருக்குது அங்கேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் ஜிஹெச்சுக்கும் நான் விருந்த இடத்துக்கும் உடனே ஒரு ஆட்டோவில் தூக்கி என்னை போட்டுட்டு ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க போல் அங்கே போனதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள நர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க என்ன ஆச்சு கீழே விழுந்துட்டாங்க தலையில் அடுப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லவும் வாமிட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லை வாமிட் பண்ணலை அப்போ காதில் ரத்தம் வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க ம் ம் காதில் ரத்தம் வந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க இல்லை அதுவும் வரல அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இந்த ரெண்டு டயலாக் வந்து இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நான் ஒரு செவன்த்து எயித்து படிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வீட்டு மாடிப்படியில் வேகமாக ஏறுன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து தலையில் தான் அடிச்சிச்சு அப்பயும் சுத்தமாக கான்ஷியஸ் இல்லாமல் எங்கள் டேடி என்னை தூக்கிட்டு விநாயகர் மிஷன் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தாங்க அப்பயுமே போனதுக்கப்புறம் இல்லை அப்பா ஓகே அப்பயும் பாத்தீங்கன்னா வந்து அவங்க கேட்ட அதே கேள்விதான் தலையில அடிப்பட்டவொடனே வாமிட் வந்துச்சா இல்லைனா வந்து காதில் ப்ரெட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளே எவ்வளவு சினிமாஸ் பார்க்குறோம் தானே இந்த மாதிரிலாம் வந்து காதில் ரத்தம் வந்தா ஏதாச்சும் ஒரு ஆபத்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அவங்க அந்த ரெண்டு கேட்டிருக்காங்க எங்க வீட்டில் வந்து இல்லை எங்க அம்மா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும் வந்து சரினு சொல்லிட்டு என்னை வந்து அந்த வார்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக தூக்கிட்டு போயிருக்காங்க தூக்கிட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா நான் வாமிட் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு அந்த லைட்டாக வந்து எனக்கு அவங்க பேசுகிறது எந்த ஒரு மூலையில் கேட்குற மாதிரி எனக்கு கேட்குது வாமிட் பண்ணி நான் வாமிட் பண்ணுறேன் வாமிட் பண்ணோன்னே என் மைண்ட் வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஹா முடிஞ்சிச்சு சோழி நெஜமாக நான் வந்து அந்த டைமில் நான் நினச்சது வந்து அதுதான் ஓகே வாமிட் பண்ணக்கூடாது நம்மளுக்கே தெரியும் நம்மளே எவ்வளோ படம் பார்த்துருக்கோம் நம்மளவோ கேள்விப்பட்டிருக்கோம் வாமிட் பண்ணாக்கா ஏதோ ப்ராப் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க தலையில் அடிப்பட்டா வாமிட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம வேறு வாமிட் பண்ணுறோமே என்னவாக இருக்கும் அவ்வளோதான் போக போகிறோம் அபிஃபா என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் எனக்கு வந்து மைண்ட் ஃபுல்லாக எனக்கு அதே யோசனையாக இருந்துச்சு எல்லோரும் என்ன பண்ணுவோம் அந்த டைம்ல வந்து எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல எனக்கு வந்து நான் என் மனசுல நினச்சிக்கிட்டேன் ஓகே நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்க போறோம் இதுக்கப்புறம் நம்ம இருக்க மாட்டோம் என் பசங்க என்ன பண்ணும் அதே எனக்கு திங்கிங்காக இருக்குது நம்ம இல்லைனா நம்ம பசங்க யார் பார்த்துப்பா என்ன பார்த்துப்பா இன்த்தி என்ன செய்யும் இன்த்தி எப்படி ரியாக்ட் பண்ணும் இப்படியே என் மைண்டில் வந்து அப்படியே மைண்டில் எனக்கு போட்டு ஓடிக்கிட்டே இருக்கு நான் வாமிட் பண்ணுறேன் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்பியும் நான் வாமிட் பண்ணுறேன் ஸோ நான் வந்து வாமிட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுத்தரும் வாமிட் பண்ணோன்னா எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க போல் அதுக்கப்புறம் வந்து அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க வாமிட் பண்ணதுக்கப்புறம் வச்சுக்கூடாது உடனே சிடி ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு எடுத்துட்டு எடுத்து எடுக்கிற வரைக்கும் எங்கள் மம்மி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க போல் எங்கள் கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க இதுமாதிரி வந்து இந்த மாதிரி எனக்கு நாங்கள் ஒரு ரிசல்ட்டுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த ரிசல்ட் என்ன வரும் எக்ஸ்கியூஸ் மீ ஸோ ரிசல்ட் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க அது வந்து ஒன் ஹவருக்கு மேலே ஆகுது அந்த ரிசல்ட் வரதுக்கு தலையில் அடிபட்டிருக்குன்னோனே ரொம்ப பயந்து போய் எனக்கு வந்து கான்ஷியஸே இல்லை சுத்தமாக கான்ஷியஸே இல்லை கணித்தோம் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பயம் என்ன ஆச்சுன்னு தெரில ஏதாச்சும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன் ஹவருக்கு அப்புறம் வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மேபி விழுந்து விழுந்த அதிர்ச்சியில் அந்த விழுந்த அந்த அடி வழியில் தான் வந்து அவங்களுக்கு அந்த வாமிட்டு வந்திருக்கு தவிர்த்து சிடி ஸ்கேனில் வந்து எதுவும் நெகட்டிவாக இல்லை அப்படின்னு தான் ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் விழுந்த இடத்துல வந்து யாரோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருந்திருக்காங்க நினைக்கிறேன் யாரும் தெரில அவங்க வந்து எங்கள் மாமிக்குலாம் ஃபோன் பண்ணி உங்கள் மாமா பொண்ணு வந்து இங்கே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லுவோம் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியல நான் வந்து அப்படியே தான் இருந்திருக்கேன் அவங்க வந்து சொல்லிட்டாங்க எப்படி வந்து ஃபைவ் ஹார்ஸ்க்கு மேலே ஆகும் அவங்க கான்ஷியஸ்க்கு வரத்துக்கு என்ன நல்ல அடி அப்படின்னு சொன்னதுனால ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் தான் வந்து எனக்கு லைட்டாக கான்ஷியஸ் வருது வா லைட்டாக நான் முடிச்சு பார்க்கறேன் என்ன நடக்குதுன்னு எனக்கு தான் லைட் லைட்டாக தெரியுது ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்தி வந்து நான் ஒன்றரை மணிக்கு நான் வெளில போகிறேன்னு சொன்னது தான் எப்போவும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மெசேஜ் கொடுத்துடுவேன் நான் இந்திக்கிட்டே அடி அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கணும் இல்லையோ மெசேஜ் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கும் நான் என் கையில் ஃபோன் இருக்குது அப்படின்னா வந்து நான் அதில் மெசேஜஸ் போயிட்டே தான் இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆயிரம் மெசேஜஸ் என்கிட்டேருந்து போயிடும் அங்கிட்டேருந்து வந்தோம் ஸோ வந்து இப்படியே மெசேஜ் பண்ணுறவா இவ்வளோ நேரம் மெசேஜ் பண்ணலேன்னு சொல்லிட்டு அதுக்கு டவுட் வந்துருச்சு போல் எனக்கு எனக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்த்துருக்கு நான் ஃபோன் அட்டன் பண்ணல அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மாவுக்கு என் தம்பிக்கு எங்கள் டேடிக்கு எல்லாேருக்கும் மாற்றி மாற்றி அடிச்சிருக்கு யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல எனக்கா இப்போ நம்ம வந்து நான் மயக்கத்தில் இருக்கேன் நான் அன்கான்ஷியஸில் இருக்கேன் இல்லை எனக்கு சிடி ஸ்கேன் எடுக்க போகிறாங்க ஸோ இதுக்கு இந்த மாதிரி அடி ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கால் பண்ணி இந்த மாதிரி இருக்குது சாரே இல்லை கான்ஷியஸ் இல்லாமல் கிடக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது பயந்துருவாங்க இதுவே அடிப்பட்டவங்களே ஃபோன் பண்ணி ஓகே நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு பயம் இருக்காது அதனால் வந்து நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே எந்திருக்காங்க போல் கால் எதுவும் பண்ணால் பேசாமல் ஸோ உன் எனக்கு ஓரளவு கான்சியஸ் வந்து நான் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க நான் பேசினதுக்கப்புறம் அல் ஒன்று அழுதுச்சி இம்தி ஏன்னா எதிர்பார்த்துருக்கவே பார்த்துருக்காது இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ நான் கிளம்பி வந்துடுறவா அப்படின்னு கேட்டுட்டு இருந்துச்சு ஸோ நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ம் இம்தீட்டுலாம் நான் பேசலடா இம்தியை பற்றி நான் பேசுகிறேன் ம் ஓகே மைக்கு 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 இந்த ம் ஓகே ஓகே ஸோ நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரே அழுக அப்புறம் வந்து இல்லை இல்லைன்னு கொஞ்சம் கன்சோல் பண்ணி நல்லா இருக்கேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் இதை தான் வீட்டுக்கு வந்தோம் ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அடித்ததுலாம் பார்த்திங்கன்னா செம்ம வழி அன்றைக்கி எனக்கு ஒன்றும் தெரில ரொம்ப புரடிலாம் செம்ம வழி எனக்கு அந்த அளவுக்கு வந்து தலையில் அடிச்சிருக்கு போல் தலைலலாம் வந்து கீழே குனிஞ்சாலே பார்த்தீங்கன்னா உலகமே சுற்றுற மாதிரி வந்து எனக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ரொம்ப முடியல நிறைய பேர் வந்து சி எடுங்க சிட்டி எடுங்க அப்படிலாம் விட்டுறாதீங்க ஜிஹெச்ல என்ன என்ன இருக்க போது ஒன்றும் தெரியா தெரியாது சில சமயம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் திருப்பி ரெண்டு மூணு டாக்டர்கிட்ட போய் நாங்கள் காமிச்சோம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை உடனே எடுக்கிற சிடி ஸ்கேனில் தான் ரிசல்ட் தெரியும் அதுக்கப்புறம் எடுத்தாலும் ஒரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ப்ளஸ் வந்து ரெண்டு டாக்டர்கிட்ட காமிச்சு கன்சல்ட் பண்ணி டேப்லெட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த மயக்கம்லாம் கொஞ்சம் கம்மியாச்சு ஸோ ஒரு நாள் வந்து ஃபுல்லாக அட்மிட் ஆகிட்டு அடுத்த நாள் தான் வந்தோம் இசுக்கெலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக கால் தேஞ்சதுலாம் வந்து அவனுக்கு ஒரு பக்கம் அப்படியே பச்சை கட்டி ரத்த கட்டி இருக்கும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக காலில் கால் முட்டி என்னோடய புர்க்காலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தேய்ச்சிருச்சு என் புர்க்கா இத்தனைக்கும் அன்றைக்கி நான் ஹெவி புர்க்கா போட்டிருந்தேன் அந்த ஹெவி புர்க்காவே பிச்சிட்டு போயிடுச்சு என் செப்பெல்லாம் ரோட்டில் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு ஃபோன் வந்துச்சு ஸோ அந்த மாதிரி வந்து எதிர்பார்க்காம வந்து ஒரு விஷயம் ஸோ நான் இத்தரைக்கும் நான் பொறுமையாக தான் போனேன் பட் ரோட்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து காரைக்கால் காரைக்காலில் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் வந்து ரோடு ஃபுல்லாக வந்து மனுஷங்க நடமாறாங்களோ இல்லையோ நாய் பூனை மாடு இதை வந்து அப்படியே வந்து அவங்க விட்டுடுறாங்க அதை வந்து பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் அதுக்கு அதனால் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஆபத்து அதுக்கப்புறம் நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன் ஆ நிறையா நாய் நாய்னால் வந்து விழுந்துட்டோம் மாடுனால் விழுந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி வந்து நான் இப்படி தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இந்த மாதிரி விழுந்ததுலாம் நான் நினச்சி கூட பார்க்கல நான் விழுந்து எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேர்ஃபுல்லாக போங்க எப்போ எந்த நாய் எப்போ குடுக்க வரும்னே தெரிய மாட்டேங்குது நாய் மட்டும் இல்லை மாடும் அப்படிதான் தான் ரோட்லேயே விட்டுடுறாங்க ஸோ நிஜமாவே வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லோரும் வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா இத்தோடு முடிஞ்சிச்சு நிஜமாவே வந்து ஹைர் நான் ரொம்ப வந்து அல்லாவுக்கு தேங்க் பண்ணுறேன் ஏன்னா இவ்வளோ இவ்வளோ இது நடந்தும் கூட உயிரோடு இருக்கேன் அது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கனாக்கா ஆக்சுவலி அந்த காமராஜ் சாலையை பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கிஸ்ஸு கார் எல்லாமே போகிற ரோடு தான் அது ரொம்ப ட்ராஃபிக்காக ரொம்ப பிஸியாகவே இருக்கிற ரோடு அது என்னடா அந்த மாதிரி வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து ரோடு அவ்வளோ பிஸியாக இருக்கும் போது நாங்க விழுந்துட்டோம் சோ எங்களுக்கு பின்னாடி ஒரு பைக்கோ காரோ பஸ்ஸோ வந்துச்சுன்னா நாங்க நாய் குறுக்க வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு இது ஆக்சிடென்ட் எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம் ஏன்னா ஆக்சிடென்ட்னாலே அதுதானே நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் அது மாதிரி எனக்கு பின்னாடி வந்தவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க எனக்கு முன்னாடி வந்தவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நான் போற டைமுக்கு வந்து எனக்கு பின்னாடி ஒரு பஸ்ஸுக்கு வந்தா கூட நான் விழப்போகிறேன்னு போறேன்னு தெரியாது அவன் படுக்க வந்து அவன் ஸ்பீட்ல வந்துட்டு தான் இருப்பான் ஈவன் காராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எதுவும் அந்த டைமில் நாங்கள் விழுந்து அந்த நடு தான் நான் விழுந்திருக்கேன் பட் அந்த டைமில் எனக்கு பின்னாடி எதுவும் வரல எனக்கு முன்னாடியும் எதுவும் வரல அது வந்து பெரிய ஒரு நிஜமாக ஒரு பெரிய ஒரு அதிசயம்னே நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ பிஸியான ரோட்டில் நாங்கள் விழுந்த சமயத்தில் எதுவுமே எங்களுக்கு பின்னாடியோ முன்னாடியோ வி வராமல் இருந்தது வந்து ரியலி தேங்க்ஃபுல் டு வரலாம் ஏன்னா இப்படி வ வந்துருந்துச்சின்னா எங்கள் மேலே ஏற்றிட்டு போயிட்டே இருந்துருப்போம் ஏண்டா ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ இது வரைக்கும் ஆக்சிடென்ட்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் நான் எல்லாருக்கும் வந்து என்ன சொல்கிறது கேர்ஃபுல்லாக போங்க ஏன்னா அதெல்லாம் என்ன பார்த்து போகணும் வந்து என்ன தான் நீங்கள் டென்னிலே போனாலும் நம்மளே ஒழுங்காக போனாலும் நம்ம கூட வரவங்க இல்லை நம்மளுக்கு முன்னாடி வரவங்க யாராச்சும் வந்து எதாச்சும் ஏதோ நடக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மிஸ்டேக் எதுவுமே இல்லை அந்த நாய் குறுக்க வந்துச்சு அந்திட்ட போய் நான் வந்து ஏன்னைக்கு குறுக்க வந்தேன்னு கேட்க முடியாது இன்னொன்று என்னென்னாக்கா அந்த நாய்க்கு ஒன்றுமே ஆகலை நான் பைக்கு மேலே ஏற்றியும் கூட அந்த நாய் வந்து ஓடி தான் போயிருக்கான் ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா என் தம்பியோட மேரேஜ் டைமில் வந்துச்சு ஆனால் அன்றைக்கி நாங்கள் நெல்லிக்கூப்பம் போகலாம் இந்தி ஊர் சைடில் போய் வந்து இன்வைட் பண்ண வேண்டியது இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் மேபி அங்கே போயிருந்தால் அந்த ஆக்சிடென்ட்லையும் தப்பிச்சிக்கலாம் நான் நினைக்க தோணுது இன்னொன்று ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க வேண்டியது இந்த சின்னதாகவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்ச சந்தோஷப்படுறதா தெரியல பட் இப்போ நான் வந்து அலைவ் அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எதுவும் பெருசாக நடக்காமல் அல்ல இது வரைக்கும் நம்மளை வந்து வச்சுக்கிறது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹை ஸோ வந்து அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சிடென்ட் ஆனது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் யாருக்குமே தெரியாது யார்கிட்டையும் சொல்லவே இல்லை ஏன்னா மேரேஜ் டைமில் ஆக்சிடென்ட்னு சொல்ல வேணாம் சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் வந்து அப்படியே வீக்கிலேயே இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் டைம்லாம் வந்து நான் நினப்பேன் ஐயோ கையெல்லாம் ஃபுல்லாக அடியாக இருக்கே எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணி சரி பண்ணி மேரேஜே முடிச்சாச்சுன்னு வச்சுங்களேன் ஸோ ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பம்பாக என்ன சொல்கிறது இவ்வளோ பெருசில் வீங்கிடுச்சு இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலரில் வந்து அந்த பச்சை கட்டினதெல்லாம் தளும்புலாம் இன்னுமே லைட்டாக இருக்குது எனக்கு ஸோ அதெல்லாம் ஃபேஸ் அடித்ததுனால அப்படியே ஃபுல்லாக வீங்கிடுச்சு ஸோ அதுதான் நான் ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் முடிச்சாச்சு அதுக்கப்புறமும் எனக்கு வந்து வீடியோ இதை சொல்கிறதுக்கு டைமே கிடைக்கல சரி ஒரு நாள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை இன்றைக்கி சொன்னேன் ஸோ ஒரு ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அண்ட் வந்து அதே போல் வந்து ரோட்டில் போகும்போது இந்த நாயெலாம் வந்துச்சுன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் பைக்கில் போகும்போது இசான் கூட போகும்போது இஸ்ஸான் வந்து மா ஸ்லோவாக போ டாக் வந்துடும் ஸ்லோவாக போ டாக் வந்துடும் இசுகிட்ட என்னடா ஆச்சு அன்னைக்குன்னு கேட்டாக்கா மம்மி பைக்கில் போனியா டாக் வந்துச்சு ஆ மம்மி ஹப்பு போயிடுச்சு ஹப்பு போயிடுச்சு மீன்ஸ் மம்மி இஸ் டெட் அப்படின்னு தான் சொல்லுவான் இன்னைக்கு வரைக்கும் அதான் சொல்லுவேன் எனக்கு நான் அன்கான்ஷியஸாக இருந்தது அவனுக்கு என்ன நினைச்சானு தெரியல ஹப்பு போயிடுச்சுங்கிறான் ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்லோவாக போங்க நம்ம எவ்வளோ தான் ஸ்லோவாக போனாலும் நம்மளுக்கு வேறு ஆபத்தை நம்ம தடுக்க முடியாது பட் ஸ்டில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்மளே காத்துக்கலாம் ஸோ அதனால் வந்து அதுதான் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் ஸோ ஷேர் பண்ணிட்டேன் அண்டு அவ்வளோதான் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம் ஓகேவா ஓகே தேங்க்ஸ் ஃபார் லிஸனிங் இவ்வளோ நேரம் உட்காந்து என் கதையை கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்டு சில வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பை எனக்கு இவன் இப்படி பேசுவான்னு தெரியும் நான் பேசட்டுமா வேணாமடா பேச வேணாம் போடா நீ வேற எப்ப எப்ப பேசுறது பேசவே வேணாமா சுத்தம் அப்ப ஆஃப் பண்ணிடுவா ஓகேங்க பாய்ங்க பாய் சொல்லிடு ஆஃப் பண்ணிடுவோம் இதுக்கு மட்டும் நல்லா பாய் சொல்லு போட